non-vegetarian உணவு வகைகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் சகிதம் கூடியிருந்து ரசித்து மகிழ்ந்திடலாம். அனைத்து வைபவங்களுக்குமான அவுட்சைட் கேட்டரிங் சேவைகளுக்கும் fully licensed bar வசதியுடன் Dosa Lounge 35 முதல் 120 ஆசனங்களுடன் பார்ட்டி ஹால் Dosa Lounge a taste of pure spice heaven. உங்கள் வைத்திய ஆலோசனைகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் மூலிகை வைத்திய சங்க அதிகாரம் பெற்று கடந்த 10 வருடத்திற்கு மேலாக லண்டனில் சேவையாற்றி வரும் அஞ்சலா ஜெகநாதனை நாடுங்கள். கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா வாழ் மக்கள் தொலைபேசி ஊடாகவும் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹெர்பல் மசாஜ், ஹெர்பல் தெரப்பி மற்றும் அனைத்து வித வலிகளுக்கும் நோய்களுக்கும் மூலிகை மூலம் குணப்படுத்துவதற்கான வைத்திய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள இன்றைய விஜயம் செய்யுங்கள். ஹெர்பல் நேச்சுரலின் நேச்சுரல் ஹெல்த் சென்டர், க்ரைடன். இவங்க மிஸ்ஸஸ் குமார், வெரி ஹாப்பி லேடி. என்ன இவங்க ஷாப்பிங் பண்றது பெஸ்ட் ஃபுட்ல. வாங்க நாமளும் போலாம். யுகையில் எங்குமே பெற முடியாத டிசம்பர் மாத மலிவு விற்பனை உங்கள் பெஸ்ட் ஃபுட்டில். உளுந்து 2 கிலோகிராம் 2.99, வெங்காயம் 22 கிலோகிராம் 3.99, ட்ராபிவே ஈஸி குக் ரைஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, கிங் ப்ரவுன்ஸ் 1 கிலோகிராம் 4.99, ஃப்ரைட் பிளாக் ஐ பீன்ஸ் 3 for 1 pound, பிரிட்டானியா டைகர் பிஸ்கட்ஸ் 6 for 1 pound, கற்பகம் நல்லெண்ணெய் 2 for 6 pounds, வாணி பப்படம் 3 for 1 pound. பெஸ்ட் ஃபுட் லூசியம், பெஸ்ட் ஃபுட் ரெய்னஸ் லேன், பெஸ்ட் ஃபுட் க்ரோய்டன், பெஸ்ட் ஃபுட் ரெடிங், பெஸ்ட் ஃபுட் ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட் ஃபுட் ஹரோ, பெஸ்ட் ஃபுட் வெம்ப்ளி மற்றும் பெஸ்ட் ஃபுட் ஈஸ்ட் ஹாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் புத்துணர்ச்சியோடு. தர்ஷினி, இதான் எங்களுடைய புத்துணர்ச்சி. பாருங்கள், நல்ல சோக்காக நீங்கள் விளையாட வேண்டும், அல்ல எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று உங்களுக்கு நல்ல நல்ல பரிசெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் உங்களை சொற்சிலம்ப நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கிறோம். ஆமா, வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் என்று பார்ப்போம். வணக்கம். யார் எங்கிருந்து? நீங்க நல்ல சாப்பாடு கிடைக்க மட்டும் போயிருப்பீங்க, ஒரு டீயோட வீட்டு வந்திருப்பீங்க, சாப்பிட சமைக்கிற பஞ்சில போயிருப்பீங்க, திருபாவும் சமைச்சிருப்பீங்க. அப்படியா? உங்களுக்கான சொல் எழுத்து பதிவாளர். திருமணத்துக்கும் எழுத்து பதிவாளர், அதுதான் பதிவாளர். மற்றது இப்ப நீங்கள் பாத்தீங்கள் என்றால், இப்ப நீதிமன்றங்கள்ல நாங்கள் எதுவும் வழக்கு விசாரணைகள் அந்த அந்த நேரங்கள்ல எல்லாம் இந்த எழுதுறதுக்கான, அதாவது அந்த பத்திரங்களை எழுதுறதுக்கு அவர்கள் நியமித்திருக்கிறவர்களை நாங்கள் எழுத்து பதிவாளர் என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக எங்களுக்கு எழுத்து பதிவாளர் என்ற உடனே எல்லோரும் சம்பந்தப்பட்ட என்ற உடனே திருமணம் பதிவாளர் என்று தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு பொறுப்பான வேலை, பொறுப்பான வேலை. அதை சோக்காவர் செய்யணும். அதுக்கென்று எழுத்து பதிவாளர். நிச்சயமாக உங்களுக்கு யாரென்று தெரிந்திருக்கும், ஞாபகப்படுத்தி இருப்பீங்க. நேரம் போய் கொண்டிருக்கு, எத்தனை சொற்களை கண்டுபிடிக்கலாம்? நேரம் நிறைந்து நிறைவடைந்து விட்டது. அன்சார், ஆறு பரவாயில்லை.
முக்கியம் அங்க பாப்பம் தர்ஷினி எழுத்து எது பதிவாளர் அதுக்குள்ளே எடுத்துட்டா பதி பழு துதி துர் ஓ துர்ன்றது கெட்ட கெட்ட அது துர்ன்ற சொல் அது இருக்குது வாழரண்டு சொல்லி நாங்கள் எடுக்கலாது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு தர்ஷினி ஏழு எடுத்திருக்கிறீங்க இதை விட நீங்கள் எடுக்கக்கூடியது பத்து வாத்து பத்தி வாது அதாவது விவாதம் வாது செய்யறதுன்னு சொல்றது மற்றது பார் 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 எடுக்கலாம் மற்றது எத்து எத்தி விளையாடுறன்னு சொல்லி தண்ணி எத்து எத்துன்னு சொல்றது ஓ எத்துறது கூடுதலாக எறிகிறதுன்றது தண்ணியை எத்தி விளையாடிட்டு சொல்றது ஓ அந்த சொல்லும் எடுக்கலாம் பதினாறு சொற்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி இருந்தால் நீங்களும் விளையாடி பார்க்கலாம் சரியா நிகழ்ச்சிகளை எந்த வாரம் கலந்து கொண்டாலும் ஒரு நிமிடம் தான் சார் சரி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மிகவும் சுவாரஸ்யமாக பேசினார் தொடர்ந்து வந்திருக்கும் நிகழ்ச்சிகள் யார் வணக்கம் ஜெயரத்னா எங்கிருந்து பேசுறீங்க ஈஸ்டாம்ல இருந்து ஆஹா சொல்லுங்க ஜெயரத்னா எப்படி இருக்கீங்க நீங்க இன்னைக்கு தான் நீங்க முதல் தடவையா வாரீங்களா நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க பங்கு பெற்ற நேரம் ஆமா சொல்லுங்க ஜெயரத்னம் கண் துடைப்பு சுவாரஸ்யமான சொல்லுங்க அனுபவப்பட்டு சொன்ன மாதிரி இருக்குது அனுபவப்பட்டு மனசு நம்பி கதைக்கிறீங்க போட்டி நான் ஜெயரத்னம் உங்களுக்கான சொல் சொல் அதிக பிரசங்கித்தனம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு அதிக பிரசங்கித்தனம் சொல்ல திரையில் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும் ஜெயரத்னம் நேரமும் ஆரம்பித்து விட்டது அதிக எங்களையும் நேர்கள் சொல்ல போயினம் குறிப்பா என்ன சொல்ல போயினம் அதிக பிரசங்கித்தனம் ஓ எட்டு மணியான வந்துருங்க இல்ல இதுல இதுல பாருங்கோ பிரசங்கி என்று சொன்ன அது பிரசங்கம் செய்யறவதானே அது வந்து உண்மையா ஒரு நல்ல முறையில செய்யறது அதிக பிரசங்கித்தனம் என்று சொன்னால் எல்லாம் தங்களுக்கு கணக்க தெரியும் என்று சொல்லி காட்டி தம்பட்டம் அடிக்கிறது அப்ப அது வந்து உண்மையா ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவா தான் நாங்கள் எடுக்கலாம் என்ன எல்லாத்துக்கும் மேதாவி மாரி அதாவது எல்லாம் தெரிந்த என்று சொல்லி சபையில் தெரியாமல் கதைக்கிற மற்றது நாங்கள் இப்ப சொல்லுவேன் தானே முந்திரி கொட்டி என்று சொல்லுவோம் எல்லாத்துக்கும் முந்தி கொண்டு தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும் தேவையில்லாத விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு அது அதிக பிரசங்கித்தனம் அப்படி ஆக்கள் நிறைய இருக்கு நிறைய சரி ஓ எத்தனை சொற்கள் என்று சொல்லுங்க
என்ன சொன்னீங்க? சதம் 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 கதம் தினம் தினம் சதம் பொருங்க கதம் சதம் தினம் தினம் பொருங்க கதம் கதம் சதம் சதம் என்று சொன்ன நீங்கள். ஆமா சதம் சரி தினம் தினம் ஓம் கப்பி கப்பி ஆமா கவி 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 என்று சொன்னா கதி 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 சரி அவ்வளவுதானா? ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சித்தம் என்று சொன்ன நீங்கள் சித்தம் சித்தம் எடுக்கலாது என்னென்றால் சீனா இல்ல ஒன்பது சொற்கள் நீங்கள் எட்டு என்று சொல்லி மேலதையமா ஒன்பது ஒன்று ஒரு சொல் எழுதிட்டீங்க. பரவாயில்ல நீங்கள் லேட்டா வாரீங்கள் எடுப்பம் சரி பத்து சொற்கள் அதிகம் பிரசங்கம் தனம் கனம் சனம் கப்பி அதி அங்கம் தங்கம் பித்தம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆஹா ரெண்டு பேரும் பத்து சொற்கள் சரி இதுல மேலதிகமா நீங்கள் எடுக்கக்கூடியது அத்தி அரிதாக பூக்கும் ஒரு மரம் அதரம் அண்டால் உதடு அதிரசம் ஒரு வகை தின்பண்டம் ரசம் ரகம் அங்கி உடுப்பு கரம் கை சரம் தரம் கசம் தங்கம் எடுத்திருக்கிறீர்கள் அங்கம் எடுத்திருக்கிறீர்கள் சங்கத்தை விட்டுட்டீங்கள் சனம் எடுத்த நீங்கள் சத்தம் எடுத்த நீங்கள் அங்கதம் அங்கத சுவை என்று சொல்லுவீங்க அசதி சக்தி ரதம் சப்தம் முப்பது சொற்கள் நான் எடுத்திருக்கிறேன். இதை விட கூடுதலா இருக்கலாம் நிறைய எடுக்கலாம் ஆனா ஒரு நிமிடத்துக்குள்ள கஷ்டம் ஒரு நிமிடத்துக்குள்ள கஷ்டம் அது உண்மையா ஒப்புக்கொள்ள வேணும். உங்களுடைய பேர் வெற்றி பெட்டிகளே போகிறது. சரி தொடர்ச்சியாக வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்க்க போறோம். தொடர்ச்சி அந்த போட்டி என்று வந்துட்டா விறுவிறுப்பு இருக்கும் அதே இடத்துல அதிர்ஷ்டசாலியாக நீங்க வரப்போறீங்க என்றதுதான் வந்தால் மட்டும்தான் பரிசு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. யாருக்கு அந்த பரிசு வாய்ப்பு இருக்கிறது என்பதுக்கு நீங்க கடைசி வரை காத்திருக்க வேண்டும். நிகழ்ச்சியில வந்திருக்கிற அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? லண்டன்ல இருந்து திரு. நல்ல சோமா இருக்கிறாங்க. சரி சொல்லுங்க. ஏமாத்துறது சரி அது எப்படி அதாவது திரு உங்களுக்கான சொல் மந்தமாரதம். மந்தமாரதம் சரி மந்தமாரதம் உங்களுக்கான சொல் நேரடியாக திரையிலே பார்க்கலாம். நேரம் ஆரம்பித்து விட்டது. மந்தமாரதம் மாரதம் என்றால் மாரதம் ஆனா மாரதத்துல வந்து அது வேகமாக வீசி
சிதண்டால் அது வேறையா போயிடும். என்ன அது சூறாவளியாகவும் பெரிய சண்ட மாரதமாக வந்துடும். அதை சொல்ற சண்ட மாரதம், அது புயலாக போறது. இப்ப நாங்கள் வந்து மந்தமா இருக்குது, அது நல்லா அடங்கி மென்மையாக வீசுது. ரெண்டு புயலும் பார்க்க